வேற லெவல் தான் படம், சூப்பரா இருக்கு. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் லவ், அதான் சொல்ல வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் சொல்றேன். ரெண்டு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, பட் லவ்னா எப்படி இருக்கும்னு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க ரெண்டு ப்ரோ. இவங்க வந்து டிஃப்ரெண்டான ஆங்கிள் பாக்குறாங்க ப்ரோ. எல்லாத்துலயுமே லவ் ரோஸ் எடுத்த உடனே ஒரு லவ் அப்படின்னு இல்லாம, ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்க எப்படிக்குள்ளார அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பை எப்படி வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்றத அழகாக காட்டுறாங்க. இது எல்லா படத்துலையும் மசாலா மாதிரி பார்த்தவொடனே கீழே விழுந்தவனே தாங்கி பிடிச்சவொடனே லவ் அந்த மாதிரில டிஃப்ரெண்டானது ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக காட்டியிருக்காங்க. புது ஜஸ்ட்டு ரொம்ப வந்து ஏனோதானோ லவ் பண்ணிட்டு ஏனோதானோ கல்யாணம் பண்ணிட்டு போகாமல் இருந்தால் சரி, மற்றபடி லவ்வர்ஸ்க்கான ஃபுல் ஃப்ளெஜ்டு மூவி. ப்ளே பாய்க்கெலாம் இன்னும் நல்லாயிருக்கும். ரித்திக்லாம் சூப்பராக இருக்காங்க. அவரும் அது மரத்து சிங்கிள்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவன்லாம் நம்பாதீங்க, கேட்டு கேட்டு பொறுக்கி அவ்வளோதான். தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிப்ரவரி 14 வந்து மாசாக இருந்தது. எல்லா லவர்ஸுக்குமே அது பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி ஒரு புரிஞ்சுக்கணுன்றது கண்டிப்பாக இதில் காட்டியிருக்காங்க. ஒரு ஒருத்தரும் எதிர்த்து எது ஏன் பேசணும்ன்றதை நாங்கள் வந்து பார்த்து பதமாக பேசணும். ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் கண்டிப்பாக. என்ன சொல்லு, புதுசாக லவ் பற்றி என்ன சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து சப்போஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா லைஃப் கோஸ் ஆன், எப்படி இருந்தாலும் லைஃப் போகும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லாவே கிடைக்கும். நல்லாவே அந்த ஒரு லைஃப் நல்ல பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். அதே மாதிரி ட்ரூவாக லவ் பண்ணணும். அந்த ஏதோ நம்ம லவ் பண்ணுறோன்றது லவ் பண்ணாமல் ட்ரூவாக லவ் பண்ணிங்கன்னா இட் கேன் பெட்டர் லைஃப். இன்னும் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு சூப்பராக லைஃப் வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் எப்போதுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்ல நீ கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு நான் சொல்ல உண்மையாக சொல்லலாம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான், மேபி நாளைக்கு எனக்கு நடக்கலாம். நடந்து நான் ஏதாவது ஜோன் போக முடியல, என்ன லவ் அடுத்த ஸ்டெப்புங்க என்னால் போக முடியலன்னா விஜய் சேதுபதினாவே மாசு தான் ஜி. அவர் வந்தாலே கைத்தட்டல் தான், ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக காட்டியிருக்காங்க. அவர் வரதான் அந்த கெத்தே அந்த படத்துக்கு நல்லா இருந்தது, செமையாக இருந்தது. காமெடி நல்லா இருக்குது. ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாம். அந்த ஏ மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை, சென்சார்லாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டுமே மியூச்சுவலாக நடிச்சிருக்காங்க ஜி. அவங்க வாணி அவங்க வந்து சீரியல்லேருந்து வந்தால் கூட அந்த ஒரு நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்களும் மாசு தான் காட்டியிருக்காங்க, நல்லா தான் நடிச்சிருக்காங்க. மற்ற லவ் ஸ்டோரினா லைக் ஒரு எல்லா கதையிலையும் பார்க்குற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த லவ் ஸ்டோரி. விஜய் அவர் குத்த ரோல் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிறார். சூப்பர் படம் வர்த் பார்த்து. இல்லை எல்லாமே நல்லா இருந்துச்சு, இருக்கு ப்ரோ. நல்லா எமோஷன்ஸ் ஃபேமிலியாக கூட பார்க்கலாம், எல்லாமே நல்லா எல்லாருமே பார்க்கலாம். நல்லா படம் எல்லாமே இருக்குது ப்ரோ, நல்லா எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சூப்பர் நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதி அவர் வேறு லெவல்னா, ரெண்டு பேரும் நல்லா பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரித்திகாவுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. லவ்ன்றதோட இது வந்து ஃபேமிலியாக அவங்க எப்படி ரன் பண்ணுறாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது எப்படி ஃபேமிலியாக ரன் பண்ணுறாங்கன்னு தான் இருக்குது. ஸோ அதான் எப்போதுமே ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருந்திருக்காங்க. கல்யாணமே விட்டுருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அது வந்து அவளே ஹீரோயினே வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து லவ் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. வித்தவுட் லவ்ன்ற நாலேஜே இல்லாமல் அவங்க டேரெக்ட் அடுத்தது மேரேஜ் போனதுனால அதில் என்ன சண்டை வருது, அதில் என்ன அது டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுது. அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம விஜய் சேதுபதி அண்ணா முதலே வந்துடுவார். அதை அப்படியே கதையெல்லாம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லிட்டு ரீக்ரியேட் பண்ணுவார். அது அப்படியே ஃபுல் ரீவைன் ஆகும். அவர் லைஃப் எல்லாம் ரீவைன் தான் இன்டர்மிஷனு. ஸோ ஃபுல் ரீவைன் ஆகும், ரீவைன் ஆகிறது தான் இன்டர்மிஷன். ஸோ அப்படியே ரொம்ப இதில் என்ன ஒரு கருத்து சொல்லலாம்னா, விஜய் சேதுபதி வந்துட்டு அவர் கொஞ்ச நேரம் வந்தாலும் எப்பயும் போல மாஸ் பண்ணியிருக்காரு. இல்லை புதுசாக இல்லை, பட் எல்லாமே ஒரே அதான் ஃபேண்டஸியாக இருக்கிறதுனால வித்தியாசமாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஸ்டோரி எல்லா படத்துலையும் இருக்க மாதிரி காமிப்பாங்க. இவங்க இல்லாத மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஸ்டோரி. நல்லா இருக்குண்ணா, கரெக்டாக காட்டியிருக்கான், டிஃப்ரெண்டா புதுசா ஸ்டோரி புதுசா வித்தியாசமா இருக்கண்ணா ஸ்டோரி. அதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரொமான்டிக் காமெடி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. ட்ரூ லவ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு.